ஹைதராபாத் அணிக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கிறதா அணிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்குது. 2021 ஆண்டு ஐபிஎல் தொடர் ஹைதராபாத் அணிக்கு மிக மோசமா அமைஞ்சிருக்கு. 5 போட்டிகள் ஆடி ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் அந்த அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அணியில நல்ல வீரர்கள் இருக்கிறாங்க, கேப்டன்சியும் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் கூட அணியால முக்கியமான போட்டிகள்ல வெல்ல முடியல. இதற்கு அணி நிர்வாகத்துக்கும் கேப்டனுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் தான் காரணம் அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க. அதன்படி கேப்டன் வார்னரை கேட்காம ஹைதராபாத் அணிக்குள்ள முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அணி தேர்வு தொடங்கி வீரர்களுடைய பேட்டிங் வரிசை, 4 வெளிநாட்டு வீரர்களை தேர்வு செய்வது அப்படின்னு ஹைதராபாத் அணியில எதுவுமே வார்னருடைய கட்டுப்பாட்டுல இல்ல, அணிக்குள்ள எதுவுமே சரியில்லை அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. முக்கியமா ஹைதராபாத் அணியுடைய பேட்டிங் ஆர்டர் சரியில்லை. அணியில முதல்ல கென் வில்லியம்சன் எடுக்கப்படல, அதற்கு பிறகு அணியிலிருந்து மணிஷ் பாண்டே நீக்கப்பட்டாரு. இந்த ரெண்டுமே டேவிட் வார்னருடைய விருப்பம் இல்லாம நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முக்கியமா மணிஷ் பாண்டேவுடைய நீக்கத்தை வார்னர் விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. இத வார்னரே நேரடியா குறிப்பிட்டும் இருக்காரு, மணிஷ் பாண்டேவை ஏன் நீக்கினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அவர் நல்ல பேட்ஸ்மேன், தேர்வாளர்கள் ஏன் இப்படி செய்தாங்க அப்படின்னு தனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹைதராபாத் அணியுடைய தொடர் தோல்வி குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.